ஏனமா கண்ணு பிஸியா? எஸ் எஸ் மொபைல் வாங்க போறேன் சார். நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ்ல போய் வாங்கலாம்ல? சுப்ரீம் மொபைல் தான் வாங்குறேன், ஆனா ஆன்லைன்ல ப்ரோ. ஆன்லைன்லயா? இதே பிறந்து இப்போ சுப்ரீம் மொபைல்ஸ் வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணி வாங்கலாம். லோ டு ஹை பட்ஜெட், ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ் ஆன்லைன்ல இருக்கு. சுப்ரீம் மொபைல்ஸ், மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. Hello everyone, this is Taufik. Oppo proudly presents the world-class flagship product, Reno 8 Pro. Let's see the introduction. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டே வேலை வந்து டெக்னாலஜி வந்து வேறு லெவலில் டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. அப்பேற்பட்ட டெக்னாலஜியை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு பார்க்கணும்னா மொபைலை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ், ஃப்ளாக்ஷிப்பான ப்ராடக்ட்ஸோ பிராண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி உள்ள ப்ராடக்ட்டையும் ஒரு புது விதமான வேறு லெவல் டெக்னாலஜியும் இன்றைக்கி வந்து ஓப்போவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்டான ஓப்போ ரெனோ 8 ப்ரோ. ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றியே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராடக்ட்குள்ளே இருக்குது, அதனோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ ஆன் டு த வீடியோ. இப்போ நம்ம ரெனோ 8 ப்ரோட அன்பாக்சிங்கை பார்ப்போம். ப்ராடக்ட் எப்படி வந்திருக்குது, எந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப நானும் உங்க கூட சேர்ந்து எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஏப்பா கேமராமேன், பாக்ஸை வைக்க மறந்துட்டேப்பா. இதான் வந்துருச்சுல்ல. ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங்கை பார்ப்போம், வாங்க. ஸோ ப்ராடக்ட் இப்போ வந்துருச்சு. ப்ராடக்டில் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராடக்டோட பார்த்தீங்கன்னா ரெனோ 8 சொல்லி பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. அதோடய ப்ரைஸிங், அதோடய கலர், அதோடய உள்ள பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன வரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தோம்னா ஓப்போ அதோடய வேரியண்ட் 12 to 6 GB அப்படிங்கிற வேரியண்ட்டு அந்த கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சிசர் எடுத்துக்கலாம், அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அன்பாக்ஸ் பண்ணுற ஃபீலே வந்து வேறு லெவலுங்க. ஒரு புது ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த இருக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சிசர் வேறு. அந்த அன்பாக்ஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸ் ஓப்பனிங் இருக்கு, அடடா சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குங்க பாக்ஸ் ஓப்பன் இருக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ரெனோ 7 கொடுத்த மாதிரி ஒரு சிலிக்கான் பவுச் கொடுத்துருக்காங்க. இந்த சிலிக்கான் பவுச் வந்து ஒரு டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு எல்லோ ஷேடில் மாறிடும். லாஸ்ட்டாக ஒரு ரெனோ 7 நான் வாங்கினேன். ஸோ அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணப்போ அந்த எல்லோ ஷேடில் மாறிடுச்சு. டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுச். நீங்கள் இதுக்குள்ள ஒரு கூடவே யூஸ் பண்ண மேனுவல் கொடுத்துருக்காங்க. உங்கள் நம்ம கடையில் வாங்க போகிறோம் மேக்ஸிமம் எல்லாருமே. ஸோ கடையில் வாங்க போகும்போது அவங்களே எல்லா ஸ்பெக் எல்லாமே சொல்லி கொடுத்துறாங்க. இந்த யூஸர் மேனுவலில் பார்த்து படித்து யூஸ் பண்ண மாதிரி எனக்கு யாருமே தெரியலிங்க. ஸோ சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான ஐட்டத்துக்கு வரப்போகிறோம். ஃபோனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அழகாக ஒரு ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேப்பிங்கில் வந்து ஓப்போ ரெனோ 8 ப்ரோ 5G மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கூடவே வந்து ஒரு 4 முக்கியமான ஆப்ஷன் இந்த மாடலோட முக்கியமான ஸ்பெக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா மேரி சிலிகான் எக்ஸ் இமேஜின் NPU சொல்லியிருக்கு போட்டிருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் 4K அல்ட்ரா நைட் வீடியோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவது ஆப்ஷன் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 8100 மேக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாலாவது ஆப்ஷன் 80W சூப்பர் ஓக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த முக்கியமான 4 ஆப்ஷன் போட்டிருக்காங்க. இந்த முக்கியமான 4 ஆப்ஷன் என்ன டீட்டெயில் என்னென்னு பார்க்குறக்கு முன்னாடி பாக்ஸில் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டைமே வந்து திடீர்னு ஹெட்ஃபோன் கட் பண்ணிட்டாங்க, சில ஃபோன்ஸில் வந்து சார்ஜர்லாம் போச்சு. ஸோ இந்த ஃபோன் ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் வந்து என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத பார்ப்போம். அடே, ஒரு பெரிய ஒரு 80W சார்ஜருக்கு தகுந்த மாதிரி வந்து பெரிய அடாப்டராக கொடுத்துருக்காங்க. அடாப்டர் வெயிட் வந்து உண்மையிலேயே வந்து வெயிட்டாக இருக்குங்க. அப்படின்னா வந்து உள்ளே வந்து டெக்னாலஜி வைஸில் வந்து ஹார்ட்வேர் சப்போர்ட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 80W உண்டான அந்த சப்போர்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே ஒயிட் கலரில் இருக்குது. இந்த ஒயிட் எப்பவுமே நான் ஒயிட்டை பார்த்தாலே வந்து ஒரு ப்ரீமியம் லுக்காக தான் நான் பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டுமே வந்து ஒயிட் கலரில் இருக்குது.
ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பாக்ஸ்குள்ளே பொதுவாக என்ன இருக்க போகுது, சார்ஜர் இருக்க போகுது, ஒரு இந்த சிம் எஜெக்டர் இருக்க போகுது, சிலிக்கான் பவுச் இருக்க போகுது. முதல்ல மெயின் ஐட்டம் ஃபோனை பார்ப்போம் வாங்க. ரேப்பை வந்து ஓப்பன் பண்ணலாம். ப்ராடக்டோட ஃபினிஷிங்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ பேக்கில் வந்து ஐஎம்இ நம்பர் அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேமரா வந்து தெறிக்க வர்ற மாதிரி வந்து ஒரு வேறு லெவல் லுக்கில் இருக்குது. கலர் அந்த ஒரு ஃபினிஷிங்கே வந்து எக்ஸலண்ட்டாக வந்துருக்கு. ஸோ இதில் வந்து கேமரா கீழே வந்து பவர்டு பை மேரி சிலிக்கான் சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேரி சிலிக்கானுங்கிற என்னென்ன ஆப்ஷனுங்கிறது வந்து இந்த வீடியோலேயே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே அதை பற்றி பார்ப்போம். இங்கே ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து யூஸ்வலாக வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் அந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குயிக் சார்ஜிங் ஹோக் சார்ஜிங் இந்த ஃபோனில் ஆப்ஷன் கொடுத்துருக்கனால டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சிம் ஓப்பனர் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே ஓவரால் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு இந்த ஃபோனு. ஸோ இதோட ஃப்யூச்சரை பற்றி அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபோன் ஆன் பண்ணியாச்சு, அடடே ஆன் ஆயிடுச்சு. ஓப்போ பவர்ட் பை ஆண்ட்ராய்டு போட்டிருக்காங்க. லுக் வந்து வேறு லெவலில் லுக்கில் கொடுத்துருக்காங்க டிவைஸு. ஸோ ஃபோன் வந்து குயிக்காகவே பூட் ஆயிடுச்சு. ஸோ ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபோன் வந்து எக்ஸலண்ட்டாக பில்ட் ஆகி வந்திருக்கு டிசைனு. ஸோ கேமரா பற்றி பேசுகிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே பற்றி நம்ம பார்த்துருவோம். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.7 inch AMOLED டிஸ்பிளே. AMOLED டிஸ்பிளேங்கும் போது வந்து இன்டோர் அவுட்டோர் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வியூவிங் வந்து பெட்டராகவே இருக்கும். நீங்கள் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலுமே வந்து டிஸ்பிளே வந்து மோர் பிரைட்டராக தெரியும். நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லா வந்து இன்டோரில் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி அவுட்டோர்லேயும் பார்க்கலாம். ஸோ அதுதான் சூப்பர் ஆண்ட்ராய்டு ஸ்பெஷாலிட்டி. ஸோ வந்து இந்த டிசைன் பாருங்கள், 2.5D கர்வ்டு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த இங்கே பாருங்கள் பஞ்ச் ஹோல் வந்து கேமராவோட பஞ்ச் ஹோல் வந்து சென்டரில் கொடுத்துருக்கறனால இது வந்து பெட்டரான ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபோனு. இதோட டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 2412x1080 pixels கொடுத்துருக்கனால பெட்டரான ரெசல்யூஷனான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய டிஸ்பிளேவாக பில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸலண்ட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிட்டி எட்ஜஸ் இதெல்லாமே வந்து நல்லா ஒரு டைட்டாக வந்து பில்ட் பண்ணியிருக்கனால வந்து இது வந்து இந்த ஃபோனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6.7 inch ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஃபீலே இல்லைங்க சுத்தமாக. இதோட சின்ன ஃபோன் கையில் வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இதோட டிஸ்பிளே வந்து 6.7 inchங்கிறது வந்து பெரிய டிஸ்பிளே. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த ஃபோனுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த பில்ட் குவாலிட்டியை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் நம்ம. ஸோ ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாசி ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்கனால இதோடைய பில்ட் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சோ ரெசிஸ்டண்ட்டோ எதுவுமே ஆகாது. ஸோ இதோட ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோட திக்னஸ் வந்து 7.34 mm வந்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெனோ ஃபோன்ஸ்லேயே வந்து ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சின்னதாகவும் ஹேண்டியாகவும் இருக்குது, ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபோனோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 183 grams தாங்க இருக்குது. ஸோ இந்த ஃபோனை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வீடியோ பார்க்குறீங்க, இல்லை ஒரு கேம்ஸ் நீங்கள் விளையாடுறீங்க, நீங்கள் ஒரு கேமை வந்து விளையாடணும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டோட ஃபீலே இருக்காது. ஸோ இந்த ஃபோனோட ப்ராசரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராசரை வந்து ஒரு ஃபோனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்து நிறைய விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் விளாக் பண்ணுறாங்க, வீடியோ எடிட் பண்ணுறாங்க, ஸோ அப்லோடிங் டவுன்லோடிங் எக்கச்சக்கமான விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கேமிங் வந்து நிறைய வந்து கேமிங் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேமிங் ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேமிங்ஸ்லாம் விளையாடணும் அப்படின்னா ப்ராசர் வந்து ஒரு ஒரு மொபைலுக்கு வந்து ஒரு ஹார்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. தெறிக்க விடக்கூடிய ஒரு ப்ராசர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 2.8 GHz ஆக்டோகோர் மீடியா டெக் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமன்சிட்டி 8100 அப்படிங்கிற சிப் செட் கொடுத்துருக்கனால இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவல் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் வந்து 12 GB ரேமும் 7 GB விர்ச்சுவல் ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு ஹேங்கிங் இஷ்யூ எதுவுமே இந்த ஃபோனில் இருக்காது. ஸ்மூத்தராக இருக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷனும் இந்த ஃபோனில். ஓவரால் இந்த ஃபோனில் 12 GB ரேமும் 256 GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கனால ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மெமரபுளாக சேவ் பண்ணுறதுக்கு போதுமான அளவு இருக்கும். ஸோ செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியில் பார்க்கும்பொழுது இந்த ஃபோனில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்கறனால ஃபோன் வந்து செக்யூராக யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெவல்யூஷனரி இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொதுவாக எல்லா ஃபோன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்கு அடுத்து வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் ப்ராசராக இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் வந்து கேமராக்கும் ப்ராசருக்கும் இன்பிட்வீனில் ஒரு ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்ட்வேருக்கான விஷயம்
இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேரி சிலிகான் எக்ஸ் இமேஜின் என்பியூ அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட்டோட விஷயம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஷார்ப்னஸ் அண்ட் எல்லாமே வந்து கிளப் பண்ணி ப்ராசருக்கு சென்ட் பண்ணி ப்ராசர்லேருந்து அந்த அவுட்புட் வந்து டைரெக்டாக வந்து நமக்கு டிஸ்பிளேயில் காட்டும். ஸோ மற்ற ஃபோன்ஸில் கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஹார்ட்வேர் என்பியூங்கிற இந்த ஹார்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இன்னோவேட்டிவான விஷயமா இருக்குது, ஒரு எக்ஸலண்ட்டான விஷயமாகவும் இருக்குது. மொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா கூட ஃபோன்ஸ் இருக்குது, ஆனால் அதில் கொடுக்காத சில விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் நீங்கள் வந்து 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. இண்டஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைம் வந்து நைட் டைமில் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் HDRல் வந்து நீங்கள் டே டைமில் வந்து 4K வந்து HDRல் ரெக்கார்டும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நைட் பிளாக்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த ரெனோ 8 ப்ரோவில் வந்து முக்கியமாக 3 கேமராஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரண்ட்டு, பின்னாடி வந்து 2 இருக்குது. ஸோ இந்த 2 கேமராஸ் வந்து ஃபஸ்ட் கேமரா ப்ரைமரி கேமரா வந்து 50 MP, செகண்டரி கேமரா வந்து 8 MP. ஸோ இந்த மொத்தமாக இந்த 3 கேமரா லென்ஸுமே வந்து சோனி மேனுஃபேக்சர் லென்ஸ். சோனியில் வந்து டாப் எண்ட் மொபைல் லென்ஸ் என்ன இருக்கோ அந்த லென்ஸை அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து ப்ரைமரி கேமராவில் 50 MP வந்து சோனி IMX766 லென்ஸும், இந்த 8 MP செகண்டரி கேமராவில் சோனி IMX355 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் சோனி மேக்ஸிலான கேமரா தான். ஸோ முக்கியமாக இந்த 3 கேமராவுமே சோனியில் மொபைல் லென்ஸில் டாப் எண்ட் லென்ஸ் என்னவோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் வீடியோவாகட்டும் டே வீடியோவாகட்டும் எந்த வீடியோஸ் எடுத்தாலும் தெரிக்க விடக்கூடிய வந்து கிளாரிட்டியில் வந்து இந்த ஃபோன் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கிறது வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை, எக்ஸலண்ட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெனோ 8 ப்ரோவில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ் 12.1 கொடுத்துருக்காங்க வித் ஆண்ட்ராய்ட் 12 ஸ்னோ கோன் வெர்ஷன் கொடுத்துருக்கறனால வந்து யூசர் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து தெறிக்க விடுற லெவலில் இருக்கும். ஸோ இந்த ரெனோ 8 ப்ரோவில் வந்து பேட்டரி அண்ட் சார்ஜிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 4000 mAh ஆஃப் பேட்டரியும் 80W அடாப்டரும் பாக்ஸ்லேயே கொடுத்துறாங்க. அது என்ன ஸ்பெஷல் நீங்கள் கேட்கலாம். மற்ற ஃபோன்ஸ் ஒரு 15,000-20,000 ரேஞ்சில் ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நான் ஃபுல் டைம் சார்ஜ் போட்டு எடுத்தீங்கன்னா அது ஒரு சைக்கிள், அந்த மாதிரி வந்து 400 times வந்து நீங்கள் வந்து ஒரு பேட்டரி வந்து சார்ஜ் போட்டு எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டியூரபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. இதே வந்து ஒரு 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபாய்க்கு ப்ரீமியம் ஃபோன் ஒரு சிக்னேச்சர் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபோனோட பேட்டரியோட டியூரபிலிட்டி வந்து 800 cycles இருக்கும். இந்த ஃபோனில் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் 1600 times வந்து டியூரபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட சைக்கிள்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் டைம் சார்ஜ் போட்டு எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் 4 இயர்ஸ்க்கு வந்து இந்த ஃபோனோட பேட்டரி வந்து ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி பிராண்ட்லேருந்து வந்து கேரண்டடாக சொல்கிறாங்க. ஸோ 1600 timesங்கிறது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் டியூரபிலிட்டி கொடுத்துருக்காங்க. 11 minutes நம்ம சார்ஜ் போட்டால் உங்கள் ஃபோன் வந்து 50% சார்ஜ் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு டீ சாப்பிட்டு வரக்குள்ளே வந்து உங்கள் ஃபோன் வந்து 50% சார்ஜ் ஆயிடும். ப்ளஸ் வந்து 5 minutes நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா வந்து 2 hours வரைக்கும் கேம்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக அதில் விளையாண்டுக்கலாம். ஸோ வந்து எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஸோ சார்ஜிங்கில் வந்து தெறிக்க விடுற லெவலுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெனோ 8 ப்ரோவோட டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா 120Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கேம்ஸ் விளையாடும் போது வந்து ஒரு லேக் எதுவுமே இல்லாமல் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் ஸ்க்ரீன். ஸோ 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுங்கும் போது வந்து வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இது கொடுக்கும். இந்த ரெனோ 8 ப்ரோவில் வந்து 2 கலர்ஸ் மொத்தம் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசட் க்ரீன் இருக்குது, இதே மாதிரி வந்து கிளாசட் பிளாக் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளாசட் பிளாக் வந்து இதை விட வந்து எக்ஸலண்ட்டான ஒரு கிளாசி ஃபினிஷ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசட் க்ரீன். ஸோ மொத்தம் இதில் 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் ரெனோ சீரிஸோட ஃபுல் அட்வான்டேஜஸ் ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து உங்களோட எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் பை ஃப்ரம் தோஃபிக்.